இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் 2019 குவிக் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேக்ரவுண்டை ஒரு நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஒர்க் ஸ்பேஸில் ட்ராக் பண்ணிக்கோங்க. அடுத்தது குவிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மேலே இருக்கிற டேபில் இருக்க செலக்ட் சப்ஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சிஸ்டமே உங்களுக்காக அந்த சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணி தரும். இது 90% வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்கும். ஒன் செலக்ட் ஆகி முடிஞ்சதும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து அந்த செலெக்ஷனை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட செலெக்ஷன் மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு லேயரில் வரும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரிஜினல் ஃபைலை அன்செக் பண்ணிட்டு வேற ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மேலே இருக்கிறனால நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரியல. ஸோ பேக்ரவுண்டை கீழே மூவ் பண்ணிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் உங்களுக்கு மேலே தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கடைசியாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த புது இமேஜ் வித்தின் 1 மினிட்டில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோ பார்க்குறதுக்காக.